கிழக்கு மாகாண சபையின் ஆட்சி யாருக்கு? இந்த விவகாரம் கிழக்கு மாகாண மக்கள் மத்தியில் மட்டுமன்றி நாட்டின் ஏனைய மக்களிடத்திலும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் தனிக்கட்சியாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அதிக வாக்குகளை பெற்றுக் கொண்ட போதிலும் எதிர்கட்சிகள் அனைத்தும் பெற்றுக் கொண்ட வாக்குகள் அதன் இருமடங்காகும். கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியன முன்னிலையில் உள்ளன. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 14 ஆசனங்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 11 ஆசனங்களையும் பெற்றுள்ளன. தனியாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினால் ஆட்சியை அமைக்க முடியும் என்ற போதிலும் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்தால் அவர்களுக்கும் ஆட்சி அமைக்க முடியும். கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைப்பதற்கு எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை அதிகாரம் கிடைக்கவில்லை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நகர்வு இந்த விடயத்தில் தீர்மானமிக்கதாகும். எனினும் அது பிரச்சனைக்குரிய விடயமாகும். இதுவரை நாம் எந்த ஒரு தீர்மானத்திற்கும் வரவில்லை. எந்த ஒரு அழைப்பையும் நாம் நிராகரிக்கவில்லை. அதாவது இந்த வாரத்திற்குள் ஐக்கிய கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் எமக்கு கூறியிருக்கின்றார்கள், எங்களை ஆதரிப்பார்கள் என்று. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிடம் நாங்கள் கோரிக்கை விட்டிருந்தோம். அவர்களும் தங்களுடன் பேசி தங்களுக்குள் பேசி ஒரு முடிவை எடுத்து எங்களுக்கு அறிவிப்பார்கள் என்று கூறினார்கள். கிழக்கு மாகாண சபையின் அதிகாரத்தை நாம் பெற்றுக் கொள்வோம் என்ற புரிந்துணர்வு ஒன்று காணப்படுகிறது. அப்போதுதான் தெளிவான பெரும்பான்மை ஒன்று உள்ளது. புரிந்துணர்வு தொடர்பில் தீர்மானித்துள்ளோம். ஏனைய விடயங்கள் தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு முன்னர் தீர்மானிக்க உள்ளோம். முஸ்லிம் காங்கிரசின் தலைவருடன் நாம் முதற்கட்ட கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் யாருடன் இணைய போகிறது? அது 400,000 மக்கள் வாக்களிச்சீங்க, அரசாங்கத்தை எதிராக நாங்கள் ஒன்று சேருவோம் என்றதான் வாக்களித்தாங்க. அதனால இந்த வாக்கை நாங்கள் கைப்பற்றி நிச்சயமாக டிஎன்ஏட ஆட்சி நாங்கள் அமைச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டாடு. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் தேர்தலின் போது மக்களிடம் தெரிவித்தது என்ன? யுத்தத்தை வென்றுவிட்டோம் என்கிற மமதையில், கர்வத்தில், ஆணவத்தில் நடந்த தேர்தலில் பின்னணியிலே நடந்ததையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அடாவடித்தனங்களையும் அச்சுறுத்தல்களையும் செய்து தேர்தல் முடிவுகளை எல்லாம் தலைகளாக மாற்றிவிடலாம் என்று யாராவது ஜம்பம் அடித்தால் அது எதுவும் பலிக்க முடியாத ஒரு தேர்தல் சூழலை இன்று நாங்கள் காண்கிறோம். தப்பித்தவரையும் வெத்திலையிலே வந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை இன்று நாங்கள் நினைத்து எங்களுக்கே இதை பற்றி பேசினோம் என்பது வெட்கமாக இருக்கிறது. இதற்கு முன்னர் அரசாங்கத்தின் பொம்மை ஆட்சி கிழக்கு மாகாணத்தில் நிலவியது. இன்றுதான் மக்களுடைய முழுமையான எதிர்பார்ப்பை எங்களால் நிறைவேற்ற முடிந்தது என்று கூட தனித்து போட்டியிடுவது பற்றி தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் கூறினார்கள். மீண்டும் அரசாங்கத்தோடு இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சிப்பது என்பது மக்கள் விருப்பத்துக்கு மாறான செயற்பாடாகவே கருத முடிகின்றது. மக்கள் இதற்காக அவர்களுக்கு ஆணை கொடுக்கவில்லை. முஸ்லிம்களுக்கு முதலமைச்சர் தான் வேண்டும் என்று சொன்னால், முதலமைச்சர் பதவிதான் முக்கியம் என்று சொன்னால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த பதவியை முஸ்லிம் முதலமைச்சரை தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பை புறக்கணித்து அரசாங்கத்தினுடைய கட்சிக்கு நாங்கள் ஆதரவளிப்பதன் மூலம் மிக நீண்ட கால எதிர்பார்ப்பாக இருக்கின்ற அந்த இனப்பிரச்சினை தீர்வுக்கு நாங்கள் ஒரு தடையாக இருந்தவர்கள் என்ற ஒரு கூடாத ஒரு பெயரையும் எங்கள் நாங்கள் சுமக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றன. வழக்கமான முஸ்லீம்கள் முஸ்லீம்காங்கிறது வாக்களித்தது ஒரு ஆணையை வழங்கியது அரசாங்கத்தோட ஆட்சி அமைப்பதற்காக இல்லை, முஸ்லீம்களின் ஏகோபித்த நன்மையை கருதி தான் நான் வாக்களித்திருக்காரு. அவை மீண்டும் முஸ்லீம் காங்கிரஸ் தலைமையில் வந்து வரலாற்று தவறு ஒன்று செய்யுமா என்றால், அரசாங்கத்தோட ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வரலாற்று செய்யுமா என்றால் அது மாபெரும் தவறு. முஸ்லீம் காங்கிரஸ் தலைமை மீண்டும் ஒரு தவறு செய்யுமா என்றால், முஸ்லீம் காங்கிரஸ் தலைமைக்கு எதிராக கிழக்கு மாநிலத்தில் நாங்கள் ஒரு போர்க்கோடி ஏற்படுத்திய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டமைப்பும் முஸ்லீம் காங்கிரஸையும் சேர்த்து இந்த மக்கள் ஒன்றாக ஆட்சி அமைத்து நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த முஸ்லீம் காங்கிரஸுக்கு இந்த கிழக்கு மாகாண மக்கள் அளித்த வாக்கு அனைத்தும் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான வாக்கு. இந்த அரசாங்கத்துக்கு எதிரான வாக்குகளை கொண்டு போய் நீங்கள் திரும்ப அவங்களுக்கு திரும்ப தாரை வாக்குவத்தை நாங்கள் மக்கள் பொதுமக்களாக நாங்கள் விரும்பவில்லை.
ஆகவே நீங்கள் தீர்க்கமான முடிவு எடுப்பீர்கள் என்று நாங்கள் மிகவும் நம்புகிறோம். இவர்கள் இந்த சலுகை கேட்டு நிற்கின்றார்கள் மத்திய அரசிடமும் மாகாண அரசிடமும். இந்த சலுகையை முஸ்லிம் மக்கள் அலங்கரிக்கவில்லை, உரிமை கேட்கின்றார்கள். கூட்டமைப்புடன் சேர்கின்ற போது மட்டும்தான் எங்களது உரிமை பாதுகாப்பு பலப்படும். அரசிடம் போய் கொள்கை சாதிக்க முடியாது. சிங்கள அமைச்சர்களுக்கு இவர்கள் இந்த அரசாங்கம் அமைச்சு அந்தஸ்து கொடுத்தாலும் கூட உரிமை கொடுக்கவில்லை.